வெல்கம் டு சிவானிஸ் ட்ரெடிஷனல் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டான ரெசிபி பார்க்க போறோம். இந்த சைட் டிஷ் வந்து நம்ம வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி அண்ட் ஸ்பெஷல் சாதத்து கூட சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு தக்காளி வச்சு ஊறுகாய் தான் பண்ண போறோம். இந்த ரெசிபி வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி 1 மந்த் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ 1/2 kg நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளி தான் இதுக்கு நல்லா இருக்கும். நான் அதை தண்ணியில ஒரு 10 நிமிஷம் போல வேக வைக்கணும். நான் இப்போ மூடி வச்சிடுறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தக்காளியில் வீரல் விட்டு நல்லா வந்து தோல் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நமக்கு போதும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆறினோடனே நம்ம இந்த மாதிரி தோலை ஈஸியாக பீல் பண்ணிடலாம். நம்ம அப்படியே எடுத்தாலே வந்துடும். ரொம்ப வெந்துருச்சுன்னா அந்த மாதிரி நம்ம பீல் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா தோலையுமே அழகாக பீல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக நம்ம பீல் பண்ணி வச்சிட்டோம். இதை வந்து நம்ம ஃபைனாக நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். திப்பிலாம் இல்லாமல் நல்லா ரொம்ப வந்து நைஸாக வந்து ஃபைன் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட நான் 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் போடுறேன். அது வந்து கலர் இன்னும் வந்து ரிச்சாக இருக்கும். தேவையான அளவு உப்பு இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரொம்ப ஃபைனாக வந்து கிரைண்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது கன்சிஸ்டன்சி. கலர் வந்து நம்ம அந்த மிளகாய் தூள் போட்டதால் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் ஒரு கடாயில் இதுக்கு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றினா நம்ம வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் ஒரு 5 லிருந்து 6 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே 1 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொறிட்டோம். நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறத அதில் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விடணும். இது வந்து நம்ம கிண்ட தான் வந்து அந்த ஊறுகாய் பதத்துக்கு வரும். அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 1/2 hour வர சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது கெட்டியாக வரும். இப்போ நான் மூடி வச்சிடுறேன். மேலே தெரிக்கும். அதனால் இது எப்போ மூடி வச்சுடுங்க. இப்போ எடுத்துட்டோன்னா இப்போ கொஞ்சம் வந்து திக்காக இருக்குது. இப்போ திக்னஸ் வர வர நீங்கள் அப்பப்போ கலரி விட்டுகிட்டே இருக்கணும். பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் திக்னஸ் ஆகிருக்கு தெரியுது. இப்போ நான் திருப்பியும் ஒரு மூடி வச்சிடறேன். ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சா தான் வந்து மேலே தெரிக்காது. ஸோ அது வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நமக்கு பார்த்தா தெரியுது. நீங்கள் நல்லெண்ணெய் ஃப்ளேவர் வந்து அதிகமாக ஊற்றிக்கலாம். அது வந்து கெடாமல் நமக்கு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். இப்போது நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றக்கூடாது. 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு. இது ரொம்பவும் போட்டோன்னா கசக்கும். அதனால் 1 டேபிள்ஸ்பூன் தான் போடணும். 1/2 kg. இது நல்லா வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கணும். இது கடைசியாக நம்ம போட்டோன்னா அதோட அரோமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இது ஆறினோடனே நம்ம அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஒரு 20 மினிட்ஸ் போல் ஆயிருக்கு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். வெந்தியமும் கடுகும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கத நம்ம போட்டுடலாம். பாருங்கள் உங்களுக்கு எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு கெட்டியாக இருக்குது. ரொம்ப ஊறுகாய் பதத்துக்கு வந்துடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு இறக்கிடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கடைசியாக நம்ம 1 டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக அரோமா வந்து மண்சட்டியில் பண்ணதா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. வாங்க நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ தக்காளி ஊறுகாய் ரொம்ப சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து தோசையோட ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷன் அண்ட் வந்து உங்களுக்கு தயிர் சாதம் ரசத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இது நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அவசரத்துக்கு நமக்கு சட்னிக்கு பதில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப வாசனையா இருக்கு. அரோமா வந்து நம்ம மண் சட்டிலே பண்ணதால ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அந்த எண்ணெயோட மர்ஜாயி நம்ம நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கிறதால
எண்ணெயோட மர்ஜை பாருங்க எண்ணெய் வந்து தனியா பிரிஞ்சு வந்திருக்கு அவ்ளோ வந்து சூப்பரா இருக்கு வாசனை நம்ம நல்லெண்ணெயோட பண்ணதால ரொம்ப சூப்பரா இருக்கு இது நம்ம வெறும்னே கூட சாப்பிடலாம் அவ்ளோ சூப்பரா இருக்கு கண்டிப்பா நீங்களும் வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் அன் கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சிவானி டேஷனல் கிச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க